அதிகாரம் நல்குறவு. குறள் 1041. இன்மையை நின்னாதது யாதனின் இன்மையை நின்மையே எண்ணாதது. வறுமையோட கொடுமையானது என்னன்னு கேட்டால் வறுமையோட கொடுமையானது வறுமை தான். அதிகாரம் நல்குறவு. குறள் 1042. இன்மை என்ன ஒரு பாவி, மறுமையும் இன்மையும் இன்றி வரும். வறுமை ஒரு பாவி, அது ஒருத்தரை நெருங்கினா அங்கே நிம்மதி அவங்கள விட்டு போயிடும். அதிகாரம் நல்குறவு. குறள் 1043. தொல்வரவும் தோலும் கெடுக்கும் தொகையாக நல்குறவு என்னும் நசை. வறுமை காரணமாக ஏற்படுற பேராசை குடும்பத்தோட பெருமையும் புகழையும் கெடுக்கும். அதிகாரம் நல்குறவு. குறள் 1044. இப்பிறந்தார் கண்ணையும் இன்மை, இளிவந்த சொற்பிறக்கும் சோர்வு தரும். வறுமை நல்ல குடும்பத்தில் பிறந்தவங்களும் இழிவான சொற்களை சொல்கிற மாதிரியான சோர்வு நிலையில் கொண்டு போய்விடும். அதிகாரம் நல்குறவு. குறள் 1045. நல்குறவு என்னும் இடும்பையில் பல்குறை துன்பங்கள் சென்றுபடும். வறுமைங்கிற ஒரு துன்பத்துக்குள்ள பலவிதமான துன்பங்கள் அடங்கியிருக்கு. அதிகாரம் நல்குறவு. குறள் 1046. நல்பொருள் நன்குணர்ந்த சொல்லினும் நல்கூர்த்தார் சொற்பொருள் சோர்வுபடும். பல நல்ல நூல்களை படித்து சிறந்த கருத்துக்களை சொன்னாலும் சொல்றவங்க ஏழையாக இருந்தால் அவங்க பேச்சுக்கு மதிப்பு இருக்காது. அதிகாரம் நல்குறவு. குறள் 1047. அறம் சாரா நல்குறவு ஈன்றதாயானும் பிறம்போல நோக்கப்படும். வறுமையை காரணமாக வச்சு அறம் இல்லாத செயலை செஞ்சால் பெத்த தாய் கூட மன்னிக்க மாட்டா. அதிகாரம் நல்குறவு. குறள் 1048. இன்றும் வருவது கொல்லோ, நெருநலும் கொன்றது போலும் நிரப்பு. தின தினமும் என்னை கொல்ற வறுமை என்னை இட்டு எப்போ போகும்னு ஏழையோட மனசு ஏங்கும். அதிகாரம் நல்குறவு. குறள் 1049. நெருப்பினுள் துஞ்சலும் ஆகும், நெருப்பினுள் யாதொன்றும் கண்பாடறிது. நெருப்பில் படுத்து கூட தூங்க முடியும், ஆனால் வறுமையால் வர பசி கொடுமையில் தூங்க முடியாது. அதிகாரம் நல்குறவு. குறள் 1050. துப்புரவு இல்லார் துவர துறவாமை, உப்பிற்கும் காடிக்கும் கூற்று. பக்கத்து வீட்டில் தர உப்பியும் கஞ்சியும் நம்பி வறுமையில் வாழறதை விட துறவரம் சிறந்தது.